வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, சபரிமலைக்கு நம்ம வந்து எப்படி நம்ம டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் வந்துருங்க. கூகுள் போய்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, கூகுளில் வந்துட்டு சபரிமலை ஆன்லைன் புக்கிங் இருக்கும், அதில் போய் கிளிக் பண்ணிங்க. அதில் கிளிக் பண்ணிங்கன்னா சபரிமலை ஆன்லைன் அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும். அது அந்த லிங்கில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். அதாவது சபரிமலை ஆன்லைன் சர்வீஸ் ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ மேலே பார்த்திங்கன்னா லாகின் ஏறி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ஸாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இமெயில் ஐடியோ இல்லை மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் உங்கள் பாஸ்வேர்டை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு இல்லை, நீங்கள் இப்போ புதுசாக பண்ணிங்கன்னா வந்து அதில் போய் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் கொடுத்துங்க. ஸோ உங்களுடைய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய நேம் வந்து ஃபஸ்ட் நேமில் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. லாஸ்ட் நேமில் வந்து உங்களுடைய இன்சியல் கொடுத்துங்க. கீழே வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் டைப் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துங்க. ஜென்டர் கொடுத்துங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துங்க. அட்ரஸ் டைப் பண்ணிங்க. உங்கள் ஆதார் கார்டில் வந்து எப்படி இருக்கோ, இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியோ இல்லை ஆதார் கார்டோ இல்லை பாஸ்போர்ட்டோ, நீங்கள் இந்த மூணு இதில் வந்து ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் நீங்கள் வைக்கலாம். ஸோ நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் வைக்கிறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபில் இருக்கிற அட்ரஸ் மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்க. கண்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது. ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுத்துங்க. டிஸ்ட்ரிக்ட் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துங்க. பின்கோடு கொடுத்துங்க. உங்களுடைய ப்ரூஃப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் எந்த ப்ரூஃப் கொடுங்களோ அந்த ப்ரூஃபோட நம்பர் டைப் பண்ணிங்க. ஸோ உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துங்க கீழே. கீழே வந்து உங்களுடைய பாஸ்வேர்ட் டைப் பண்ணிங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துங்க. ஐ அக்ரி கொடுத்துங்க. ஸோ கண்ணி கொடுத்துங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய ஃபோனுக்கோ இல்லை உங்களுடைய இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி வரும். டைப் பண்ணிங்க. சப்மிட் கொடுத்துங்க. ஸோ ப்ளீஸ் கிளிக் டு லாகின் இருக்கு, அதில் போய் கிளிக் கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பரோ இல்லை இமெயில் ஐடி போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு கொடுத்துங்க. நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், அந்த பாஸ்வேர்டு கொடுத்துங்க. லாகின் கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வர்ச்சுவல் க்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னாக்கா நீங்கள் வந்து நீங்கள் என்றைக்கு வந்து போகிறீங்க, என்றைக்கு போகிறீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே டைமிங் கொடுத்துருக்காங்க. 24 hoursக்கான டைமிங் கொடுத்துருக்காங்க, ரெகுலர் டைமு. ஸோ அது வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு தேவையான டைம்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சைட்லேயே பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கணும், நீங்கள் பார்த்துக்கலாம். அது நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் பில்டரிங் கொடுங்க, இல்லை நீங்கள் மட்டும் போகிற மாதிரி தாக்க செல்ஃப் கொடுத்துங்க. வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய நேம் டைப் பண்ணிங்க. லாஸ்ட் டைமில் வந்து உங்களுடைய இன்சல் டைப் பண்ணிங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் டைப் பண்ணிங்க. அடுத்து வந்து ஜென்டர் கொடுத்துங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கும் அதுக்கு கொடுத்துங்க. ஸோ உங்களுடைய ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பார்த்து கொடுங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இது மூணு தான் வந்து நீங்கள் ஓகே கொடுக்க முடியும். நீங்கள் மூணில் வந்து நீங்கள் எதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆதார்னா ஆதார் நம்பர் கொடுத்துங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி அட்ரஸ் இருக்கோ ஸோ அதே மாதிரி பார்த்து டைப் பண்ணிங்க. உங்கள் கண்ட்ரி வந்து இந்தியா கொடுத்துங்க. உங்களுடைய ஸ்டேட் வந்து தமிழ்நாடு கொடுத்துங்க. உங்களுடைய மாவட்டம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதோடைய பின்கோடு வந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க. ஃபோட்டோ வந்து கொடுத்துங்க.
ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணிங்க ஃபோட்டோவை, ஜேபேக் ஃபோட்டோ தான் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜேபேக் ஃபார்மெட்டு அப்லோட் கொடுத்துங்க. இயர் பை கன்ஃபார்ம் கொடுத்துங்க. ஆட் கொடுத்துங்க. ஆட் கொடுத்து எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஒரு ஐடியில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து 10 பேர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அது வந்து அந்த 10 பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரே டைமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. 5-5 பேர் தான் அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 5 பேர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிட்டு அது ஓகே பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து லாக் அவுட் பண்ணி திரும்ப வந்து லாகின் பண்ணி திரும்ப அடுத்த 5 பேருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸோ செல்ஃபோனாக்க நீங்கள் மட்டுமே அப்ளை பண்ணிக்கலாம். அதர்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் 5-5 பேராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 2 டைம் அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு ஐடியில் வந்து 10 பேருக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து கரெக்டாக உங்களுடைய ஸ்பெல்லிங்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிங்க. கீழே பார்த்தீங்கன்னா நோட் கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு மார்க்கெட் ஆட்டு இந்த செகப்பு கலரில் டாட் கொடுத்துருக்காங்க ஸ்டார் மாதிரி, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி, ஜிஃப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு MBக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். ஃபீமேல் அதர் ஜெண்டர்ஸ் பில்கிரிம்ஸ் வில் ஏஜ் பிட்வீன் வந்து 10 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து வர்ச்சுவல் க்யூ புக்கிங் இஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் சில்ட்ரன் வித் ஏஜ் பிலோ 5 இயர்ஸ். 5 வயசுக்கு வந்து 5 வயசே இல்லை, 5 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து இந்த ஆன்லைன் புக்கிங் வந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து 5 பேருக்கு வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஆட் கொடுக்க முடியாது. ஸோ வந்து ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து 5 பேர் தான் கொடுக்க முடியும். ஸோ வந்து நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வந்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணோன்னா திரும்ப நான் வந்து இப்போ இது ஃபுல்லாகவே நான் ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் நான் திரும்ப லாகின் பண்ணி அடுத்த 5 பேருக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ வந்து இப்போ நான் வந்து 5 பேருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 5 பேரை வந்து நான் ஃபஸ்ட்டு ஓகே பண்ணோம். இது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய குவான்டிட்டிலாம் இருக்குது, உங்களுடைய பிரசாதம் அப்படிலாம் இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்லாம் வந்து இங்கே வந்துடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வந்து இப்போ நீங்கள் இப்போ அதெல்லாம் எதுவும் தேவையில்லை, நீங்கள் அப்படியே விட்டுலாம். நீங்கள் அதை போய் என்ட்ரி பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த 5 பேருக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஆட் டு விஷ் லிஸ்ட் இருக்குது, அதில் போய் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஆட் டு விஷ் லிஸ்ட் கொடுத்துங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைமிங் டேட்லாம் காட்டுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்கிங் ஐடி வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்கிங் ஐடி, உங்களுடைய சர்வீஸ் நேமு, வெர்ச்சுவல் க்யூ, டேட்டு, டைமிங் எல்லாம் அப்புறம் எத்தனை அப்ளை பண்ணி சொல்லி வந்துருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் கொடுத்துங்க. ஸோ வந்து இங்கே வந்து உங்களுடைய இது கேட்குறாங்க. அதில் போய்ட்டு எக்ஸ்பிளைன் கொடுத்துங்க. ஓகே கொடுத்துங்க. ஸோ வந்து உங்களுடைய பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. அது அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து PDFல வந்துருச்சு. ஸோ வந்து இது நீங்கள் வந்து கலரில் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டாலும் சரி, நீங்கள் போகும்போது இதை கையில் எடுத்துன்னு போகணும். ஸோ உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ரூஃப் கொடுத்தீங்களோ அந்த ப்ரூஃப் வந்து நீங்கள் கையில் எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்மளோட சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.